எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவ இந்த நேரத்துல ஒரு பொம்பளப்புல வேணும். எதுக்கு தெரியுமா? நான் பேசுறேக்கல்ல. ஆமா 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 போறதுக்கு ஒரு ஆள் இல்ல தவிர அதிகாரம் பண்றதுக்குல்ல. நான் வர்றதுக்கு முன்னாடி உங்க சட்டமா இருக்கலாம். நான் வந்துட்டேன்னா நான் வச்சதன் சட்டம். அதனால பயத்தோட வாங்க விடுவரே. மானிங்க இருக்கா இல்லையா தேடி பாப்போம் அப்படின்னு என்னை அப்படி பக்குமா கூட்டிட்டு போய் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல பாருங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். மான பிடிக்கிறதுக்கு வக்கில்ல வாயிலே சவடல் பேசுறீங்களே எப்படி 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 ஒரு பொம்பளை பிள்ளை உங்க பக்கத்துல எதுக்கு வேணும்? ஆமா ஆமா நான் பேசுறேக்கல்ல. ஆமா போறதுக்கு ஒரு பிள்ளை வேணும். ஆமா 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 போறதுக்கு சரி வேற எவ்வளவு எதுவும் தெரியாத வருவா சரி நான் ஆமா போறது எனக்கு அவசியம் கிடையாது. எங்க மான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். சரி மரியாதை இந்த இடத்தை விட்டு போயிட்டீங்கன்னா நல்லது. நான் இதுவரை முறைப்படி முறை இல்லாம ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளைட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியதா? அப்படியா மிரட்டறீங்க வந்தானே இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கங்க. அதுக்கெல்லாம் அசந்தால் நான் கிடையாது. ஆமா போடுறதுக்கு வேற ஆள் வருவாங்க அப்படின்னு நீங்க என்ன பெரிய அபயார் விட்டு பக்கத்துட்டு கொண்டா நீ என்ன பெரிய நக்கீர விட்டு எழுத்தாப்புல வந்துருக்கு. நீங்க பெரிய கம்பருக்கு கடுகா தருவது ஆத்தா நீங்க பெரிய கவிழருக்கு அப்படியே ஏட்டல் வரிசையா கொடுத்து வந்துருக்கீங்க. என்ன கேக்குறீங்க? எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டு வந்தீங்களா? நீங்க என்ன கரைச்சு குடிச்சு எல்லாம் வாங்கிட்டு இருந்துருக்கீங்களா? என்ன நீங்க ஏத்து அப்படிதான் பேசுவேன். யோருங்க என்ன
சூரியனுடைய அந்த ஒளி கதிர்கள் இருக்குதுங்களா அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு ஈரமாக பட்டதோ இல்ல ஒரு மழையே பெய்துனு வெச்சுக்கோங்களே அந்த ஒளி கதிரின் காரணமாகவும் அந்த ஈரத்தன்மையின் காரணமாகவும் அந்த விதை என்ன பண்ணோம் அப்படியே நேரா பூமிக்குள்ள போயிடும் சரி பூமிக்குள்ள போயிட்டு அந்த முளைக்க கூடிய பக்கம் வந்துரு பாத்தீங்களா அப்ப என்ன செய்யும் அப்படினா அப்படியே மெது மெதுவா மெது மெதுவா மெதுவா வந்து அப்படியே வந்து அப்படியே பூமிக்கு மேல வந்து அப்படியே முளைச்சிரும் அம்மா அது ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் நேரம் ஆயிருச்சு இல்லன்னா சொல்லிடுவேன் அப்படியே சரி நேரம் ஆயிருச்சு சம்பளம் ஒரு பாதி சம்பளம் வாங்கிட்டு போறீங்களா இல்ல நேரம் ஆயிருச்சு துளசி எப்படி நல்ல ஒரு விஷயம் ஏன்னா எத்தனையோ அசுரர்கள் எல்லாம் இருந்தாங்க சரி இதுல அந்த ஜலந்தரன் ஒருத்தர் தான் ஜலந்தரன் ஒரு பெரிய அசுரன் ஆமா ஆமாங்க அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தை வாங்கியிருந்தான் சரி என்ன வரம் தெரியுமா அவனை யாராலுமே அழிக்க முடியாது எப்படி அழிக்க முடியும் அவருடைய மனைவி என்று சொல்லக்கூடியவர் மனைவியுடைய பெயர் பிருந்தை பிருந்தை ஆக மனைவியின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இப்ப எப்படி வரத்தை வாங்கி வச்சிருந்தான் அப்படின்னா என்னுடைய மனைவியினுடைய கற்பில் எப்பொழுது பங்கம் ஏற்படுகிறதோ அப்பதான் எனக்கு அழிவு ஏற்படணும்னு கேட்டுக்கிட்டேன் வாங்கிய வரம் வாங்கிய வரம் அதனால இவனை யாருமே எதுவுமே ஏன்னா அந்த அம்மா மிகப்பெரிய கற்பகரசி கொல்ல முடியல இவ அட்டோலையும் தாங்க முடியல அப்ப எல்லாருமே தேவாதி தேவர்கள் என்ன செய்யறாங்க போய் மகாவிஷ்ணு போய் முறையிடுறாங்க இந்த ஜலந்தருடைய தொல்லை தாங்க முடியல நீங்க தான் எப்படியாவது அவனை அழிக்கணும்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு பாக்குறாரு அவன் வாங்கி வச்சிருக்கிற வரம் அப்படி வரம் மனைவியினுடைய கற்புல பங்கம் ஏற்பட்டா தான் அவனை அழிக்க முடியும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சவரு மகாவிஷ்ணு என்ன செய்யறாரு அப்படின்னா ஜலந்தருடைய வடிவத்துல வர்றாரு பெண்ணுடைய கணவனுடைய வடிவத்திலே வர்றாரு புருஷன் மாதிரி வீட்டுக்கு வர்றாரு எதுக்காக அவனை அழிப்பதற்காக அந்த பெண்ணுடைய கற்பில் பங்கம் ஏற்படுத்துவதற்கு வந்த உடனே இந்த பெண் என்ன செய்யறா தன்னுடைய கணவன் தான் வந்திருக்கிறாரு அந்த காலத்துல பெண்கள் கணவன் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பாதத்தை தொட்டு வணங்கி அந்த பாதத்துக்கு பூஜை செய்வாங்க எந்த காலம் அந்த காலத்துல அந்த காலம் ஆமா கால கழுவி தொட்டு கும்பிடுறதெல்லாம் சரி 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 அப்ப அந்த பெண் என்ன செய்ய கணவன் வந்துட்டாரே அப்படின்னு பாத பூஜை செய்வதற்காக பாதத்தை தான் தொட்டா அடுத்த ஆடவன் இல்லையா அடுத்த ஆடவனுடைய ஸ்பரிசம் தெரிந்த உடனே அப்பதான் அந்த பெண் கேட்கிறா உருவத்துல புருஷனாக இருந்தாலும் தொட்ட உடனே வேற மாதிரி தெரியுது அம்மா தெரியும்ல தெரிந்த உடனே கோபப்படுறா சரி உண்மையை சொல்லு நீ யாரு என் புருஷன் கிடையாது நீ ஏதோ வேஷம் போட்டு வந்துருக்க சரி உண்மையை சொல்லு நீ யாருன்னு கேட்கும் பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்றாரு உன்னுடைய சுயரூபத்தை காமிக்கிறாரு அம்மா கற்பில் பங்கம் ஏற்படுத்தினால்தான் முகரையும் அவதாரத்தில்
உன்னுடைய மனைவியினுடைய கற்பையும் இந்த ஊர் உலகம் தவறாக படிக்கும் அப்படின்னா அதனாலதான் ராம அவதாரத்தில் ராமனாக இருக்கும் பொழுது சீதையை நாலு பேர் நான்கு விதமாக இளமையாக இல்லையா. அப்ப இவர் என்ன செய்யறாரு, ஆண்டவனாகவே இருந்தாலும் தான் பண்ணியது தவறு. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு புனிதத்தன்மை கிடைக்கணும்ன்ற காரணத்திற்காக அந்த பெண் எரிந்த இடத்திலிருந்து ஒரு செடியாகப்பட்ட துளிர்த்தது. மகாவிஷ்ணுடைய கண்ணீர் பட்டு அந்த செடி துளிர்த்த உடனே அப்பதான் அந்த பெண்ணுக்கு ஒரு புனிதத்தன்மை கொடுத்தார். நான் இருக்கக்கூடிய ஆலயங்களில் போறாமே ஏன்னா என்னாலதான் உனக்கு கலங்கம் ஏற்பட்டது. ஆக என்னை வணங்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் உனக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உன்னதான் வச்சு வணங்குவாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினாலதான் இன்றளவு பெருமாள் கோயில துளசி தீர்த்தத்தை தான் கொடுப்பாங்க. யாரு, பிருந்த என்று சொல்லக்கூடிய பெண்ணர். இதுதான் துளசி வந்ததுக்கான காரணம். அருமையான பேச்சுங்க. ஆக துளசி எப்படி உருவாகுச்சு என்ன காரணம் அழகா விளக்கம் சொல்லிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. இவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு, மாலை பத்தி ஏன் தெரியல. அதனால வந்த மாலை சொல்லி பாதம் செய்யாதே நல்லாள்ளவள்ளி, நல்லாள்ளவள்ளி நீங்க வல்லாள்ளவள்ளி, நல்லாள்ளவள்ளி கொடுத்து விடுமான கொடுத்து விடு, பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு. வந்த மாலை கையில் என்ன இருக்கு, கையில விரல் இருக்கு.